நான் உண்மைதான் கூறுகிறேன். நம்பிக்கை இல்லையெனில் இவளிடம் கேட்டுப்பார். இவளும் அங்குதான் இருந்தாள் இல்லையா? ஆம், நானும் அங்கு குளியல் அறையில் தான் இருந்தேன். எங்கள் அனைவரையும் வெளியே துரத்துவிட்டு அரசர் அரசியார் மட்டுமே இருந்தனர். அங்கத்தில் ஒரே ஒரு ஆடைதான் இருந்தது. நிச்சயம் அரசருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். அதனால்தானே அரசர் அரசியின் சகோதரரை மன்னித்து விட்டார். நினைவில் வைத்துக் கொள் ஹெலனா, வெறுப்பின் சக்தி அபரிமிதமானதாக இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வெறுப்பே விருப்பமாக மாறினாலும் ஆச்சரியப்பட முடியாது. நினைவில் வைத்துக் கொள். அதன் பிறகு அரசர் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அரசர் யாருடன் இருந்தார்? என் கேள்வி காதில் விழவில்லையா? உங்களிடம் தான் கேட்கிறேன். மன்னித்து விடுங்கள், நாங்கள் ஏதோ விளையாட்டாக பேசிவிட்டோம். விளக்கம் எனக்கு தேவையில்லை. நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் வேண்டும். என்ன நடந்தது கூறுங்கள். அது வந்து அரசியாரே, அப்படி நடக்க வாய்ப்பில்லை. நான் சந்திராவையும் நந்தினியையும் எப்போதும் நெருங்க விட மாட்டேன். காதல் வண்ணம் நிறைந்தவள் நீயே. சந்திரா எங்கே? சந்திரா, சந்திரா எங்கே என்று எனக்கு தெரியாது. நேற்று இரவு கூட இங்கு வரவில்லை. உன்னோடு இருக்கிறான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நேற்று இரவு அவன் என்னுடன் இல்லை. இல்லையா? வேறெங்கு சென்றிருப்பான்? சந்திரா, சந்திரா, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிற? தாய் மீது ஆணை, நான் இங்கு அழைக்கவில்லை. எதற்காக உனக்கு இவ்வளவு குரோதம்? நீ ஒரு நம்பிக்கை துரோகி சந்திரா, நம்பிக்கை துரோகி. உன்னால் எனக்கு எப்படி துரோகம் செய்ய முடிந்தது சொல் சந்திரா. நிறுத்தி ஹெலனா, என்ன செய்கிறாய் இப்போது? நான் என்ன செய்கிறேனா? நீ கூற வேண்டும் சந்திரா. அவளோடு என்ன செய்து கொண்டிருந்தாள்? அது ஹெலனா, இவன் நம் இருவரின் கணவன் அல்லவா? இவனிடம் எப்படி? ஏன்? சரி ஹெலனா, எதை பற்றி பேசுகிறாய் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நான் யாருடன் என்ன செய்தேன்? நம் பகைவனின் மகள் நந்தினியுடன் தான். நேற்று இரவு நீங்கள் இருவரும் உல்லாசமாக இருந்தது உண்மைதானே? உங்கள் இருவருக்கும் இடையில் அப்படி என்ன நடந்தது? எதற்காக நீ அவள் சகோதரன் தனநந்தனை மன்னித்து விட்டாய்? ஹெலனா, உனக்கு மூளை குழம்பி விட்டதா? அவளோடு நான் அப்படி இருப்பேன் என்று உன்னால் எப்படி கற்பனை செய்ய முடிகிறது? அவள் என் பகைவனின் மகள். எங்களுக்கிடையே எதுவும் நடக்கவில்லை. அப்படியா? அப்படி என்றால் பணிப்பெண்கள் அனைவரையும் எதற்காக வெளியேற்றினாய்? நான் பணிப்பெண்களை வெளியேற்றியது உண்மைதான். ஆனால் என்ன? என்ன சந்திரா? என் தாய் அன்றே கூறினாள் இவள் என் வாழ்வில் முள்ளா இருப்பாள் என்று. அது இப்போது நடந்துவிட்டது. என் தாய் கூறினாள் வெறுப்பு விருப்பாய் மாற ஒரு நொடி போதும் என்று. அதுதானே இப்போது நடக்கிறது? அந்த நந்தினி என்று மலைக்கேதுவிடம் செய்ததை தான் இப்போது உன்னிடமும் செய்கிறாள். நீ அர்த்தம் இல்லாமல் பேசுகிறாய். உண்மைதான், அவளை நீச்சல் குளத்திற்கு அழைத்துச் சென்றது உண்மைதான். ஆனால் அவளை அவமானப்படுத்தவே அப்படி செய்தேன். அவளுக்கு உதவ யாரும் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக அப்படி செய்தேன். ஆனால் நீ எப்படி இவ்வாறு சிந்திக்கலாம்? எப்படி என் மனதில் அவள் மீது காதல் நேசம் எல்லாம் வரும் ஹெலனா? வாழ்நாள் முழுவதும் அவளை வெறுத்துக் கொண்டே இருப்பேன். அவள் தந்தையினால் என் குடும்பம் சின்ன பின்னமானதை நான் மறக்க மாட்டேன் ஹெலனா. சந்திரா, 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 என்னை மன்னித்து விடு சந்திரா. நான் சற்றும் யோசியாமல் உன்னை தவறாய் நினைத்து விட்டேன். ஆனால் நான் என்ன செய்வேன்? அந்த நந்தினியை நான் அடியோடு வெறுக்கிறேன். அவள் பெயரை கேட்டாலே ஏதோ ஆகிவிடுகிறேன். புரிந்து கொண்டேன். அந்த நந்தினி மீது உன் மனதில் உள்ள விருப்பு எப்போதும் காதலாய் மற வாய்ப்பில்லை. என்னை மன்னித்து விடு சந்திரா. நான் உன்னை கோபத்தால் காயப்படுத்தி விட்டேன். நான் இப்போதே அதற்கான அதற்கு அவசியம் கிடையாது.
என்னை மன்னித்துவிடு. காரணமின்றி உன்னை அதிகமாய் கடிந்து விட்டேன். நான் மட்டும் என்ன செய்வேன் சந்திரா? அந்த நந்தினியை அடியோடு விரிக்கிறேனே. நான் நினைத்த எதுவும் உண்மை இல்லை என்று அறிந்த பிறகு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதெல்லாம் ஹெலனா, நீ நந்தினியை கண்டு பொறாமைப்படுகிறாயா? அது எதற்கு? அவள் சந்திராவை நெருங்கினால் உனக்கு என்ன? அதனால் உன் மனம் ஏன் புண்பட வேண்டும்? ஒருவேளை நான் சந்திராவை நேசிக்கிறேனா? மிகவும் நெருக்கமானவர்களுக்கான இடம் இது. பேரரசர் சந்திரகுப்தன் ஆட்சியில் இப்படி எப்படி நடக்கலாம்? என்ன ஆயிற்று? நடக்க கூடாதது நடந்து விட்டது. ஒரு பெண் அனைவர் முன்பிலும் தன் கணவனை அடிக்கிறாள். அந்த கணவனும் மௌனமாக அனைத்தையும் சகித்துக் கொள்கிறான். நீ கூறு, இது நியாயமா? நிச்சயம் கிடையாது. ஆனால் அப்படி நடந்தது யாருடன்? நான் வேறு ஒருவரை பற்றி கூறவில்லை, உன்னை பற்றி தான் கூறுகிறேன் சந்திரா. ஹெலனா கண்முன் தெரியாமல் உன்னை தாக்கிக் கொண்டே இருக்கிறாள். ஆனால் நீ மரம் போல் நின்று கொண்டிருந்தாய். நீ எல்லாம் ஒரு அரசனா? மனைவியிடம் அடி வாங்குவாயா? நான் உன்னிடம் பேச மாட்டேன் போ. நான் மட்டும் என்ன செய்வேன் துர்தரா? அவளுடைய குணத்தை பற்றி நீ நன்றாக அறிவாய் அல்லவா? அவளை கண்டு நீயும் அஞ்சுகிறாயே. நான் அவளை கண்டு அஞ்சவில்லையே. எனக்கு அதிகாரம் இருந்தால் அவளை என்ன செய்வாய்? நான் நன்றாக கடிந்து விடுவேன். என் சந்திராவை அடிப்பதற்கு அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? பிறகு ஏன் அப்படி செய்யவில்லை? நீ ஏன் அப்படி செய்யவில்லை? ஏனெனில் தங்கள் இருவரின் இடையில் நான் வர விரும்பவில்லை. நீயே உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கலாமே. அதுவும் நியாயம்தான். ஆனால் துர்தரா, நீயும் என் மனைவிதானே. உனக்கும் என் மீது உரிமை இருக்கிறதே. அந்த உரிமையின் அடிப்படையில் பார்க்கும் போது உன் கணவன் மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் அவனுக்கு உதவ வேண்டும் என்பது உன்னுடைய கடமை அல்லவா? ஆம், நிச்சயம். நான் ஏன் குறுக்கிடவில்லை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஏனென நான் குறுக்கிட்டு இருந்தால் மக்கள் உன்னை குறை கூறுவார்கள். அரசர் சந்திரகுப்தர் தன் மனைவியை கண்டு அஞ்சுகிறார். அச்சம் தாங்காமல் தன்னுடைய இரண்டாவது மனைவியின் உதவியை நாடுகிறார் என்பார்கள். உன்னை பற்றி யாராவது அப்படி கூறினால் என்னால் சகித்துக் கொள்ள முடியாது சந்திரா. அதனால்தான் நான் குறுக்கே வரவில்லை. உனக்கு மனைவியாக இருப்பதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த எலனாவை பார்த்தால் தான் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. நான் கூறுவது என்னவென்றால், எனக்கு ஹெலனாவை பார்த்து அச்சமில்லை. ஆனால் அந்த நந்தினியை நினைத்தால் தான் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. எனக்கு புரிகிறது. புரிகிறது அல்லவா? உன்னிடம் ஒன்று கேட்கலாமா? கேள். இந்த கிரேக்கர்கள் அப்படி என்ன சாப்பிடுகிறார்கள்? அதாவது அந்த ஹெலனா அப்படி என்ன சாப்பிடுகிறாள்? அவள் கோபம் எப்பொழுதும் உச்சத்திலே இருக்கிறது. இது மிகவும் ரகசியமான விஷயம். நீ யாரிடமும் கூறக்கூடாது. ஹெலனா மனிதர்களின் இதயத்தையே சாப்பிடுவாள். என்ன? நீ கூர்ந்து கவனித்து பார். அரண்மனையில் இருக்கும் பெண்கள் மாயமாகிறார்கள். அவர்கள் எங்கே போகிறார்கள்? எங்கே போகிறார்கள்? ஹெலனா பணிப்பெண்களை வெட்டி கொன்று விடுகிறாள். பிறகு அவர்களின் இதயத்தை தின்று விடுகிறாள். பணிப்பெண்களின் இதயத்தை தின்பதால் தான் அவளுக்கு இந்த அளவுக்கு கோபமும் பலமும் இருக்கிறது. என்ன கூறுகிறாய் நீ? ஹெலனா பணிப்பெண்கள்? மெதுவாக பேசு. இது ஹெலனா காதில் விழுந்து விட்டால் கோபத்தில் அவள் உன்னையும் அப்படி செய்தால் செய்யலாம். அப்படி எல்லாம் நடக்கக்கூடாது. ஹெலனாவை நினைத்தால் அச்சமாக இருக்கிறதா? அவளை நினைத்தாலே நான் அஞ்சு நடுங்குகிறேன். நான் என்றுமே அவளிடம் நெருங்கி செல்ல மாட்டேன். நீயும் அவள் அருகில் செல்லாதே. என்ன, பணிப்பெண்களின் இதயத்தை தின்னுகிறாளா? அவளால் எப்படி அப்படி செய்ய முடியும்? அவ்வளவு பயங்கரமானவளா அவள்? அரசர்கள் தங்கள் அரசிகளை கண்டு வெட்கப்படக்கூடாது.
என்னை எதற்காக இங்கே வரச் சொன்னாய்? உதவி செய்வாயா? என் முதுகை துடைத்து விடுகிறாயா? இவள் மனதில் இப்போது என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? என்னால் இதையும் மறுக்கவும் முடியாது. இவள் என் மனைவி ஆயிற்றே. நான் உன்னை இங்கு அழைத்ததற்கு முக்கிய காரணம், உன்னிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும். நம் இருவருக்கும் திருமணம் நடந்ததிலிருந்து ஓரிரவு மட்டுமே நாம் ஒன்றாக இருந்திருக்கிறோம். உன்னோடு நேரம் கழித்து பல நாளாகிவிட்டது. அதனால் நாம் இருவரும் இன்று இரவு ஒன்றாக இருக்கலாமா? உன்னை பாராட்ட வேண்டும் போல இருக்கிறது. மிக அருமையாக முதுகை துடைத்து விட்டாய். அவ்வளவுதானா? நான் செல்லலாமா? மிக்க நன்றி. இவள் எதற்காக என்னை தன் அறைக்கு அழைக்கிறாள் எனில் நான் எந்த காரணம் சொல்லி மறுக்கவும் முடியாது. இன்று இரவு உன் மனதில் நான் இடம் பிடிக்கப் போவதை யாராலும் தடுக்க முடியாது சந்திரா. நேரத்தில் இவள் எங்கே செல்கிறாள்? என்னுடைய பகைவர்களை சந்தித்து ஏதாவது சூழ்ச்சி செய்ய நினைக்கிறாளா? Thank you.
நமது கால்கள் தடுமாறும் போது இன்னொருவரின் உதவியை நாடியே தீர வேண்டும். உனக்கு உதவுவதற்கு நான் என் கரங்களை நீட்டினேன், ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இனி உதவியை கூட வலுக்கட்டாயமாகத்தான் செய்ய வேண்டும் போலிருக்கிறது. அரசர் இந்த நேரத்தில் எங்கிருப்பார்? அரசி, அரசர் ஏன் தடுமாறுகிறாய்? உனக்கு தெரிந்ததை கூறு. அரசர் அரசி நந்தினியை சுமந்து கொண்டு அவர்களின் அறைக்கு செல்வதை கண்டோம். சந்திர நந்தினி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சந்திர நந்தினி தொடர்கிறது. இந்த பட்டு விரிப்பை பஞ்சனையின் மீது விரித்து இரு தலையணைகளை போடு. இந்த புத்தம்புது குவளைகளை அங்கு வைத்துவிடு. ஒரு நிமிடம், மத்தோனியாவில் இருந்து எனக்காக வந்திருக்கும் மதுவை இதில் நிரப்பிவிடு. சந்திராவிற்கு இது நிச்சயம் பிடிக்கும் என்று நம்புகிறேன். இங்கே வா. இந்த அறை எங்கு இவ்வளவு வெளிச்சமாய் உள்ளது உனக்கு தெரியாதா? காதல் என்பது இருள் இருந்தால் மட்டுமே பிரகாசமாக இருக்கும். இந்த அறையில் உள்ள வெளிச்சத்தை முழுமையாக குறைத்துவிடு. அதாவது, இங்கு வந்த பின் சந்திரா தன்னை தொலைத்து விட வேண்டும். அழகு சந்திராவிடம் பாதிப்பை ஏற்படுத்தும் வரை நீ இத்தனை அழகாயிருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை ஹெலனா. இன்று என்ன ஆனாலும் சரி, சந்திராவினை முழுமையாய் அடைய வேண்டும். அவன் உன் கைக்குள் வந்துவிட்டால் வேறு எவரும் அவனை நெருங்கவே முடியாது. பெண்களே, உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? அந்த விளக்கு அணைந்து கொண்டிருக்கிறது. அதை மீண்டும் ஏற்றுங்கள், செல்லுங்கள். வெகு நேரமாகிவிட்டது ஹெலினா. அரசர் இந்நேரத்திற்கு இங்கே வந்திருக்க வேண்டாமா? அவர் நிச்சயம் வருவார் என்று நம்புகிறீர்களா? தயவு செய்து என்னை தனியாக விடு. செல்லிங்கிருந்து. சொல்வது கேட்கவில்லை? செல்லிங்கிருந்து. அரசர் இந்த நேரத்தில் எங்கிருப்பார்? அரசி, அது அரசர். ஏன் தடுமாறுகிறாய்? உனக்கு தெரிந்ததை கூறு. அரசர் அரசி நந்தினியை சுமந்து கொண்டு அவர்களின் அறைக்கு செல்வதை கண்டோம். நீங்கள் இருவரும் செல்லலாம். நினைவில் வைத்துக்கொள் ஹெலனா, வெறுப்பின் சக்தி அபரிமிதமானதாக இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வெறுப்பே விருப்பமாக மாறினாலும் ஆச்சரியப்பட முடியாது. எங்கள் அனைவரையும் வெளியே துரத்திவிட்டு அரசர் அரசியார் மட்டுமே இருந்தனர். அங்கத்தில் ஒரே ஒரு ஆடைதான் இருந்தது. நிச்சயம் அரசருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும். வாயை மூடு, வாயை மூடு, வாயை மூடு.
சந்திர நந்தினி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சந்திர நந்தினி தொடர்கிறது. மனதில் நீ ஏதோ திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் என் அண்ணனை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறாய். உனக்கு என்ன வேண்டும் என்று கூறு. அவ்வளவு ஞானமுள்ள புத்தகங்களை படிக்கிறாய், கொஞ்சமாவது மூளையை பயன்படுத்து. உன் அண்ணனை ஏதோ ஒரு காரணத்திற்கு தான் உயிருடன் வைத்திருக்கிறேன். அவன் மரணம் அடைவதை விட அவன் உயிருடன் இருப்பதற்கு முக்கியமான காரணம் ஒன்று நிச்சயம் இருக்க வேண்டுமே. என்ன செய்கிறாய்? என்ன செய்ய போகிறாய்? என்னை விடு, என்னை விட்டு விடு. ஆரம்பத்தில் வேதனையாக இருக்கும், பிறகு சரியாகிவிடும். அமைதியாக சகித்துக்கொள். சத்தம் போடாதே, சத்தம் போடாதே. ஆயை மூடு. மறுபடி கடித்து விடாதே. காட்டு பூனை போல் நடந்து கொள்ளாதே. நான் உனக்கு உதவ முயற்சிக்கிறேன், அதை புரிந்து கொள். அதனால் என்னை நீ காயப்படுத்தி விடாதே. இரவு முழுவதும் ஓய்விடு, விடிந்ததும் காயம் குணமாகிவிடும். நேற்று இரவு அவளுடைய அறைக்கு நான் சென்றேன். அங்கிருந்து அனைத்தையும் அவள் உடைத்துக் கொண்டிருந்தாள். அறையை இரண்டாக்கி விட்டாள். ஏன் இப்படி பேசுகிறாய்? தெளிவாக சொல், என்ன ஆயிற்று? யாரை பற்றி கூறுகிறாய்? வேறு யாரை பற்றி கூறுவேன்? ஹெலனா பற்றி தான் கூறுகிறேன். சந்திராவின் மீது எனக்கு தான் உரிமை இருக்கிறது. அவன் நந்தினிக்கு சொந்தமாக முடியாது. அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன்.